அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோடனே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சரி என் வீட் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து சொல்லாமையே நான் வந்து செய்யலாமா அப்படின்னு தான் நான் யோசித்தேன் ஏன்னா அவர் நான் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே அதில் ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிறது இதெல்லாம் உன்னால் செய்ய முடியுமா இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு சில வார்த்தைகள் தான் தொடர்ந்து ஒரு ரெண்டு வருஷமாகவே குழந்த பிறந்து இப்போ ரெண்டு வயசாக என் குழந்தைக்கு ஆகிடுச்சு அப்படி இருக்கிறப்போ அந்த ரெண்டு வருஷமாகவே வந்து நானாக ஏதாச்சும் ஏன்னா அவர் வந்து மாதம் வந்து முப்பத்தஞ்சாயிரம் தான் சம்பளம் அதில் நாங்கள் வந்து ரெண்ட்டை கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அது வீட்டு செலவு அதுக்கப்புறம் குழந்தைக்கு உடம்புடிலாம் அந்த செலவு இஎம்ஐ லோனு இதெல்லாம் சேர்த்து ஒரு அதுவே கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சாயிரம் கிட்ட ஆகிடும் சில மாதங்கள்லாம் முப்பதாயிரம் வரைக்குமே ஆகும் அந்த ஐயாயிரம் இருபதுக்குள்ளே தான் வந்து எங்களோட சேவிங்ஸுங்கிறது இருந்துச்சு இப்படியே போனால் நம்ம எப்படி ஒரு வீடு இது பண்ணுறது இல்லை நம்ம மாதம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு முப்பதாயிரம்னாச்சும் சேர்ந்தா சேமித்தாதான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இஎம்ஐ கட்டினாச்சும் ஒரு வீடு ஏதாச்சும் வாங்கலாம் ஏன்னா ரெண்டே கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபா கிட்டே கொடுக்குறோம் அந்த காசு வந்து கொஞ்சம் மிச்சமாகும் அதையும் நம்ம குழந்தை சேவிங்ஸுக்கு படிப்புக்கு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரியாதா நீ ஏதாச்சும் தேவையில்லாது பேசிக்கிட்டு இருக்காத குழந்தைய பார்த்துக்கிற பாரு இப்படியே தான் பேசிகிட்டு இருந்தாரு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி மாதம் இருபதாயிரம் கிட்ட சம்பாதிச்சிட்டு இருந்ததுனால என் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் என்னால் உதவ முடிஞ்சிச்சு அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து தம்பி படிச்சுட்டு இருக்கான் அப்பாவோட வருமானத்தில் தான் போயிட்டு இருந்துச்சு அப்பா ஆட்டோ ஓட்டுறாரு இருந்தாலும் வந்து நான் கொஞ்சம் இருந்தேன்னா ஒரு வேலைக்கு போனேன்னா மாதம் ஏதோ ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு மளிகை பொருட்கள் வாங்குறதுக்குன்னாச்சும் மாதம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா தம்பி வந்து கொஞ்சம் நல்ல காலேஜில் படிக்கிறதுனால அதிகமாக செலவாகுதுன்னு ஒரு ஒரு வருஷம்தான் அவனுக்கு படிப்பு இருக்கிறனால அப்பா அம்மாவும் ஏன்னா ஒன்றும் கேட்கலை ஏன்னா வந்து பொண்ணை வந்து நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது மாப்பிள்ளை எப்படி என்ன எடுத்துக்குவார்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்றுமே வந்து கேட்கலை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அவங்க படுற கஷ்டம் எல்லாமே தெரிஞ்சிச்சு அவங்க சொல்லாமலே சித்தி அவங்களாம் சொல்கிறத வச்சு எனக்கு ரொம்ப தெரிஞ்சு என்ன சித்தி பார்க்க எல்லாம் வந்து அம்மா இந்த மாதிரி இங்கே லோன் வாங்கணும்னு சொல்லுது அவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வாங்கி கொடுத்தேன் அதெல்லாம் சொல்கிறப்போ எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகவே இருந்துச்சு யாருக்காக இருந்தாலும் இருக்கும் தானே கண்டிப்பாக அப்படி இருக்கிறப்போ வந்து எனக்கு ஒரு வேலைக்கு போகலாம் இப்போ தான் ரெண்டு வயசு ஆகிடுச்சி நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வயசுலலாம் வந்து பேபி கேரு அந்த இதில் என்ன டே கேரில் விட்டுட்டு கூட பார்க்குறாங்க நம்ம ஏன் இப்போ தான் ஓரளவு நல்லா எல்லாமே வந்து புரிஞ்சிக்கிறது ஆரம்பிச்சிடுற அளவுக்கு ஆகிடுச்சு அதனால் வந்து நம்ம ஏதாச்சும் ஜாப் சர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறப்ப பூரா இவர் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து உனக்கு தேவையில்லாத அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் சும்மா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் அதுக்கப்புறம் வந்து நான் யோசித்த விஷயம் என்னென்னா இவரை இதுக்கப்புறம் வந்து நம்ம நம்பி இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கும் கஷ்டம் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுகிறது இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுறது இப்படி தான் இருந்தேன் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தோம்னா என்ன ஆகப்போகுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருந்தது தான் இருந்தாலும் அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து சமாளித்து தான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்து டீச்சராக டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாள் அதனால வந்து அவளுமே வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் அவளுக்குமே இருந்துச்சு இருந்தாலுமே வந்து அவள் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வந்து வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தான் குழந்தைய வந்து டே கேரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமியார் பார்த்துக்குவாங்க அவளும் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ நல்ல சேல்ரி வாங்குகிற மாதம் ஒரு இருபதாயிரம் கிட்ட சேல்ரி வாங்கிகிட்டு இருக்கா இப்போ குழந்தையும் அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்துருவான் அவள் ஸ்கூல்லேயும் சேர்த்துட்டு இங்கேயே அவளுக்கு பிரச்சனை கிடையாது நல்லபடியாக போயிட்ருக்கான் அவங்க ஹஸ்பண்டும் வந்து சாதாரண வேலை தான் மெக்கானிக் தான் ஒர்க் பண்ணுறாங்க அதை மட்டும் வச்சு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அவள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம அடுத்த ஒரு முயற்சிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அவள் வந்து இது பண்ணான் சரி ஓகே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொல்லிகிட்டு நீ வந்து இதையேற்றி யோசிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ அடுத்த ஒரு முயற்சியில் நீ இறங்கினா தான் சரியாக வரும் இப்போ என் ஹஸ்பண்டையும் முதல்ல வந்து வேண்டான்னு தான் சொன்னார் இப்போ நான் வந்து மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறதுல அவர் சம்பளத்தை வந்து நான் சேவ் பண்ணிட்டு ஏன் சேலரியை வந்து அவர் மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிறாரு அதை வந்து சேவிங்ஸில் வச்சுட்டு இருபதாயிரத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஃபேமிலியை போயிட்டுருக்கு அவருக்கு இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி வர்றதையும் நாங்கள் சேவிங்ஸு கோல்டு அந்த மாதிரி வாங்கி வச்சிடறேன்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னான் அவெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா அதை கேட்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஒரு என்ன ஒரு யோசனை வந்துச்சுன்னா சரி ஓகே நம்மளுக்கு வந்து இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஆஃபீஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே முன்னாடி ஒர்க் பண்ண இடத்துலலாம் ரெஸியூம் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன் அதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்து தெரிஞ்சவங்க மூலயமா இன்டர்வியூ வந்துச்சு சரி போய் அட்டன் பண்ணேன் அவங்களும் குழந்தை இருக்குது எப்படி விட்டுட்டு வருவீங்க அப்படியே இடையில நிற்கக்கூடாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லை சார் நான் அதெல்லாம் டே டேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலை கிடச்சதுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து எனக்கு ஜாயின் பண்ண சொன்னாங்க ஒன் வீக்குக்கு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன் என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார் வேணாம் அப்படிதான் தான் சொன்னார் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டே கேரில் விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏன்னா அம்மா வீடு எங்கள் தெருவில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதில் வந்து டே கேரில் ஒரு மூ காலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மா போயிட்டு